ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாமனார் வீட்டுக்கு அதாவது மச்சான் வீட்டுக்கு வந்திருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும், புதுசாக பார்க்கணுங்களுக்காக சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 6 pairs வந்து அவங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜுக்காக அவங்க ட்ரையல் பார்க்குறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஒரு 6 pairs, அதாவது ஒரு 3 pair ஸ்மால் கனூர் செட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 3 pair பைனாப்பிள், 3 pair எல்லோ ஷர்டட். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த 1 இயர் ஸ்டேஜில் இருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பேர்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கிறவங்களே மேட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்கிட்ட இன்னும் கேஜி இல்லாதனால நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடலை. இப்போ இவங்களும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கால லிங்க் தரேன். இப்போ நம்ம வந்து ரூம் உள்ளே போயிட்டு ஏற்கனவே ஒரு பாக்ஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பாக்ஸ் செட் பண்ண போகிறேன். அதனால தான் அந்த பாக்ஸுக்கு என்ன மாதிரி இந்த சைஸ் தான் பற்றி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஸ்மால் கன்னூருக்குனே வராது. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கன்னூரும் வச்சுக்கலாம், காக்டெயில் யூஸ் பண்ணுறவங்களும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த நீட்டில் வேணும் அப்படின்னா, ஏன்னா ஸ்மால் கன்னூர் ஒரு சில பேர்ட்ல எப்படின்னா கொஞ்சம் டீப்பாக உள்ளே இறங்கி எக் லே பண்ண விரும்புவாங்க. அதனால் இந்த மாதிரி கொடுக்கறது. இவங்களுக்கு சைட்டில் ப்ரீடிங் டோஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும். நம்ம உள்ளே செக் பண்ணுறதுக்கு, உள்ளே கிளைம் பண்ணி அவங்க ஏறி இறங்குறதுக்கு ஒரு சின்னதாக ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அவங்க ஏறி உள்ளே ஏறி இறங்குறதுக்கு ஒரு சின்ன ஹேண்டில், நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த டோர் இது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த ஹூக் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் ஹெவியாக வந்து. ஏன்னா இது வந்து பாக்ஸ் கொஞ்சம் ஒரு எப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோக்கு மே 2 கிலோ கிட்டே வந்துடும். அதனால் ஹெவியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் இந்த இது கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளே செட் பண்ணிடலாம். அப்படியே நீங்கள் கண்டினியூவாக வாங்க. ஏற்கனவே ஒரு பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு நான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் ரூம். இதுதான் ஏற்கனவே செட் பண்ண பாக்ஸ் இவங்க தான். மொத்தமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 கேஜ் இருக்குது. எல்லாமே 3x2 கேஜ் தான், ஃபுல்லாகவே 3x2 கேஜு. ஸ்ப்ரவுட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரே சிஸ்டம் போட்டிருக்கோம். ஸ்ப்ரவுட்ஸுக்கு ஃபுல்லாக ட்ரே சிஸ்டம் இருக்குது. நம்ம வேணும்னா இப்படி வெளியிலேருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரே யாருன்னா வேணும்னாலும் டிஸ்பிளே தெரிய இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ட்ரேவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ட்ரே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ்க்காக ரெண்டு மெத்தட் இருக்கு நம்ம கிட்ட. ஒன்று வந்து ரொட்டேட்டிங் ட்ரே, ஒன்றுல சீட்ஸு ஒன்றுல தண்ணி வச்சுக்கலாம். ரொட்டேட்டிங் ட்ரேவும் இருக்கு. வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரிய இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா இது 3 அடி, ஹைட்டு 2 அடி, உள்ளளவு 2 அடி. இது கேஜ். ஏன்னா நிறைய பேர் வந்து கேஜ் சைஸ் சொல்லுங்க பிரதர்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த கேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்கனூர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஸ்மால் கனூர், சன்கனூர் இந்த மாதிரி நீங்கள் விட்டீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதில் ஏற்கனவே ஒரு பாக்ஸ் செட் பண்ணி இப்போ தான் செட் பண்ணேன், அடுத்த பாக்ஸ் செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 கேஜ் இருக்குது. 6 கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 பாக்ஸ் தான் போட போகிறோம். ஏன்னா இந்த கேஜில் இப்போ பாக்ஸ் செட் பண்ணுறோம். இவங்களுக்கு மட்டும் இப்போ இன்னும் பாக்ஸ் வரல. எதுக்காகன்னா இந்த சைடு செட் பண்ணும்போது நம்மக்கிட்ட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி தான், டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் இவங்க 2 கேஜுக்கு மட்டும் பாக்ஸ் அப்புறமேட்டு செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த சைடு இருக்கிற கேஜுக்கு, அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் எல்லோ ஷேடடு, இவங்க பைனாப்பிள், அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், இவங்க ரெண்டு பேருமே பேர் வந்து ரெண்டு பேருமே எல்லோ ஷேடடு. ட்ரே சிஸ்டம் பிளாஸ்டிக் ட்ரே சிஸ்டம் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. ஏன்னா அடுத்தவங்களோட வேஸ்ட் இங்கே மேலே விழக்கூடாதுன்றதுக்காக. இந்த மாதிரி நீங்களும் தாராளமாக உங்கள் வீட்டில் செட் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ 2 ஹூக் தான் போட்டிருக்கோம், 2 ஹூக். அதை நம்ம க்ளோஸ் அப்பில் ஃபஸ்ட்லேயே காமிச்சிட்டேன் நான். 2 ஹூக்கை எடுத்து நீங்கள் அப்படி இப்போ நான் சும்மா இப்படி தான் இருக்கும் பாருங்க, அவ்வளோதான். விட்டனா கூட கேஜ் கீழே தான் போயிடும். 2 ஹூக்கில் நீங்களும் சிம்பிளாக இந்த மாதிரி ஹூக் வாங்கி இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடுலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இது உட் ஸ்லைஸ் ஃபில் பண்ண மறந்துட்டேன்னால, இப்போ உட் ஸ்லைஸு இது நார்மல் உட் ஸ்லைஸ் தான். இது ஒன்றும் ஸ்பெஷலாக இதுக்காகன்னு ஒன்றும் போகிறதுலாம் இல்லை. நார்மல் உட் ஸ்லைஸை நீங்கள் வந்து நல்லா பெட்டு மாதிரி உள்ளே ஃபில் பண்ணி விட்டீங்கன்னா போதும். எக்கு லே பண்ணி சிக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அப்பப்போ எடுத்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு பெட்டு ரேஞ்சுக்கு உள்ளே நீங்கள் ஃபிட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1x1 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேஸில் வந்து ஆக்சஸ் பண்ண, 2-3 டேஸ்னு இல்லை நாளைக்கே வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எக்கு லே பண்ணுறது, ஏன்னா இப்போ எல்லாருமே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மந்த்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நம்மகிட்ட இருக்கவங்களாம் மேட்டாக வந்து பார்த்ததுனால தான் சரிங்க, நம்ம இன்னும் டிலே பண்ண தேவையில்ல, ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்தது இன்னும் 2 கேஜுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு பேருக்கும். இந்த கேஜுக்கு மட்டும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேஜுக்கு மட்டும் இன்னும் பாக்ஸ் நம்மளுக்கு வரல. வந்தவொடனே நம்மளுக்கு இந்த சைடு தான், இந்த சைடு தான் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சைடு நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ப்ரீடிங் டோர் வேணுன்றதுக்காக நம்ம விட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம போட்டாச்சு. இந்த சைடு இருக்கிற போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. உங்களுக்கு ஆக்சபிலிட்டி வந்து இந்த மாதிரி வரும். ஹூக் தெரியுதா உங்களுக்கு? ஹூக் மாதிரி போட்டு இந்த மாதிரி தான் நம்ம லாக் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. கரெக்டாக உங்களுக்கு என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க. உள்ளே அந்த நம்ம அந்த மெஷிலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு நின்று போகிற அளவுக்கு வச்சாச்சு.
இந்த பர்ச்சில் நின்று இங்கே நின்று உங்களுக்கு மீட்டிங் ப்ராசஸ் இதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றுத்துக்குமே நம்ம வந்து அந்த ட்ரே ஃபுட் ட்ரேஸும் போட்டிருக்கிறோம். ஃபுட் ட்ரேஸ் இங்கே இருக்குது, அந்த அந்த இது பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா டைட்டாக. நம்மளுக்கு வேணும்னா இதில் ஸ்டீச் எதனா வச்சுக்கலாம், நாளைக்கு போடுறதுக்காக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு அந்த மாதிரி தான். அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ நாலு பாக்ஸ் இப்போதைக்கு நம்ம ஆறு கேஜி, ஆறு கேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஒரு ரெண்டு பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ரெண்டு பாக்ஸ், இந்த கேஜி மட்டும் ஒன்று ஃப்ரீயாக இருக்காங்க. ஒரு எல்லோ ஷேடடும் இன்னொரு பைனாப்பிளும், இந்த பைனாப்பிள் ஒரு பேரு. இவங்களுக்கு மட்டும் ஒன்று கூடிய சீக்கிரத்தில் பாக்ஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே யாருன்னா வந்து எக்கு லே பண்ணுறாங்களா, மேட்டிங் ப்ராசஸ்ஸு எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போதைக்கு நம்ம கிட்ட சிக்கும் ஸ்டாக் இருக்குது, வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரியும் நம்பர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா மறக்காம ஃபேன்சி பை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.